நம்ம இந்த சீரீஸில் கர்ம காலச்சக்கர ரகசியங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக வந்து ஒருத்தருடைய கர்மா இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அது ஜாதக ரீதியாக நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்மளுடைய லக்ன பாவம் தான் நம்மளுடைய செல்ஃப் கர்மாவை பற்றி சொல்லக்கூடியது. அதுக்கு பேர் வந்து சுயகர்மான்னு சொல்லுவாங்க. லக்ன பாவத்தோட எந்த பாவம் தொடர்பாக இருக்கோ அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய உறவுகள்ன்றது நம்ம கர்மா வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்களுக்கு லக்னாதிபதி வந்து 4ஆம் இடத்துல இருந்தாலோ, 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலோ, ஜாதகருக்கும் அம்மாவுக்கு இடையே கர்மா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இப்போ அம்மா ஒரு கேரக்டரில் இருக்காங்கன்னா அதே கேரக்டர் அந்த ஜாதகருக்கு வரும். அம்மாவுக்கு ஒரு நோய் வருதுன்னா அந்த நோய் அந்த ஜாதகருக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி அப்பா அம்மாவுக்கும் அந்த ஜாதகருக்கும் இடையே கர்மா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறத ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிச்சு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி மெடிக்கல் அஸ்ட்ராலஜிலையும் கர்மா ட்ரான்ஸ்ஃபர் வந்து அழகாக நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரியான சூட்சமங்களை பற்றி வகுப்பில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. முதல்ல ஜாயின் பண்ணுற 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. இதில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய கர்மா என்ன, பர்பஸ் ஆஃப் பர்த் என்னன்னு நான் ஃப்ரீயாக சொல்ல போகிறேன். இதில் கலந்துக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை உண்டு. விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.